ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சமாக புதினால, அப்புறமா உள்ளி, பச்சை மிளகாய், மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி, இவ்வளோத்தை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா பெருஞ்சீரகத்தூள், நல்ல மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் உள்ளியை போட்டுடுங்க, தக்காளியும் அதிலே போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அதிலே போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலை, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. திரும்பவும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன், கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். அப்புறம் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதிலே போட்டுடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா ஒரு குக்கரில் ஒரு கா கப் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அதில் நம்ம தேவையான அளவு சிக்கன் பீஸ் போட்டுக்கோங்க. அதில் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூட போட்டுருங்க. அப்புறமா ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா லைட்டாக சோம்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் மசாலா ஐட்டம் ஏதாவது போடணுன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். போட்டு லைட் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சப்பொடி அதுவும் 1 கா டேபிள்ஸ்பூன் போட்டுடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் விசில் போட்டுருங்க. அப்புறமா ஒரு 3 விசில் கழிஞ்சதும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அந்த விட்டதும் ஆன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி, நம்மளோட சூப் ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.